Hello students, I am Ramanan. In the video, class 9, exercise 3.10 lirundu, sum number 1, subdivision 4 paakaporum. Draw the graph for the following. 3x plus 2y is equal to 14. Mudhala in the equation, y motto left lo vachittu, mithu ellathil right side lo vekkira maari values ready panikalam. 3x plus 2y equal to 14. நமக்கு வந்து y மட்டும் தான் வேணும், x டேர்ம் ரைட் சைடுல தள்ளிடலாம். 2y is equal to 14 minus 3x. நமக்கு y மட்டும் தான் வேணும். 14 minus 3x divided by 2. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த 2 ரைட் சைடுல வரும்போது டிவிஷனுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம x க்கு என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நமக்கு கரெக்டான y வேல்யூ கிடைச்சிருச்சு. சப்ஸ்டிடியூஷனுக்கு ஈஸியா இப்போ x is equal to minus 2 எடுக்கிறோம்னு வச்சுப்போமே. அப்போ y is equal to 14 minus 3 into minus 2 divided by 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது y is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 6 வரும். அப்போ 14 ப்ளஸ் 6 டிவைடட் பை 2 விச் இஸ் 20 டிவைடட் பை 2 விச் இஸ் 10. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2னா ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 10. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 0 எடுத்தோம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 3 இன்ட்டு 0 பை 2. அதாவது 14 மட்டும்தான் இருக்கும், அதை 2 டிவைட் பண்ணால் 7 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 7. அடுத்ததா வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. ப்ளஸ் 2னா ஒய் ஈக்குவல் டு 14 மைனஸ் 3 ப்ளஸ் 2 divided by 2. அப்போ y is equal to 14 minus 6 divided by 2. y is equal to 8 by 2 which is 4. கேன்சல் பண்ணோம் நமக்கு 4 கிடைக்கும். y is equal to 4. பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. அப்போ x equal to 2னா y is equal to 4. பாயிண்ட்ஸ் மைனஸ் 2 கமா 10, 0 கமா 7, 2,4. ஓகே, ஸ்கேல் எழுதிக்கலாம். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 2 யூனிட். ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப் போடலாம். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டுடலாம். ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட், மைனஸில் வேல்யூஸ் இல்லாததுனால எக்ஸ் ஆக்சிஸ் நான் நல்லா இறக்கி போட்டுக்கிறேன். ஓகே, இது ஆரிஜின், மார்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ். ஓகே, இப்போ மார்க்கிங்ஸ்லாம் நம்ம மைனஸ் 1, இங்கே ஒரே சும்மா மைனஸ் 1 கொடுத்துக்கலாம், இங்கே 0. எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், 1 தான் எடுத்துருக்கோம். ஒய் ஆக்சிஸில் தான் 2 எடுத்துருக்கோம். அப்போ இங்கே 2 தான் போடணும். ஸ்கேல் எழுதுறது நல்லது. ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 2 யூனிட். ஓகே, இங்கே எப்போ 2வாக மார்க் பண்ணணும். 2, 4, 6, 8, 10, 12, 14. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த சைடில் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4. ஓகே, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். நான் ஒயிட் கலரில் மார்க் பண்ணுறேன் பாயிண்ட்ஸ். மைனஸ் 2 கமா 10. மைனஸ் 2 இங்கே இருக்குது, 10 தோ இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணணும், இன்க்ளூடிங் சைன். மைனஸ் 2 கமா 10, ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 0,7. 7 வந்து சம்வேர் ஹியர், 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். 0,7. அடுத்ததாக 2,4. 2 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. 2,4. பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெட் கலரில் லைன் போடுறேன், ரெட் கலரில். ஓகே,
मार्क पनिया चे द लाइन इक्वेशन के मेल है द लाइन के मेल इक्वेशन हम ये दिल्ला 3x plus 2y equal to 14 எல்லாமே நம்ம கரெக்ட்டா முடிச்சிட்டோம் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி ஸ்கேல் எழுதி ஆக்சிஸ் மார்க் பண்ணி ஸ்கேலுக்கு வந்து லைன் ஈக்குவேஷனுக்கு மேலே லைனுக்கு மேலே லைன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு கரெக்ட்டாக நமக்கு ரெக்குவயர்ட் கிராஃப் இதுதான் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ